சொன்னங்களே, இதனுடைய இன்றைய கவிதை எட்டாவது கவிதையாக பிச்சைக்காரன் என்ற தலைப்பில் நான் எழுதிய ஒரு கவிதையை வாசிக்கிருக்கிறேன். கோயிலில் இப்போ இந்த பிச்சைக்காரங்களை பார்க்குறப்போ நம்மளே அறியாமல் நம்ம இன்னும் ரொம்ப பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிற மாதிரியும், அவங்க ஒன்றுமே இல்லாதவங்க இருக்கிற மாதிரியும் ரொம்ப அசால்ட்டாக போவோம் இல்லையா. ஸோ நம்ம மனநிலை என்ன அப்படிங்கிறத வந்து இந்த கவிதை படம் பிடிச்சிட்டாங்க. இந்த கவிதையை ரசித்து ருசித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. இந்த கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணி பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். கிட்டத்தட்ட 45% தான் நம்மளுடைய செலக்ட் ஆல் பண்ணியிருக்கிறாங்க, 55% பண்ணலை. அதனால் இந்த காணொலியை பார்த்தவொடனே கண்டிப்பாக செலக்ட் ஆல் பண்ணி எல்லா உங்க நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வர்ற மாதிரி பார்த்துங்க. நன்றி. பிச்சைக்காரன். கோவில் வாசலில் குரல் கேட்டேன், கோவில் வாசலில் குரல் கேட்டேன், ஐயா தர்மம் போடுங்க. கோவில் வாசலில் குரல் கேட்டேன், ஐயா தர்மம் போடுங்க. அலட்சியத்துடன் நுழைந்தேன். கோவில் வாசலில் குரல் கேட்டேன், ஐயா தர்மம் போடுங்க. அலட்சியத்துடன் நுழைந்தேன் ஆண்டவன் சன்னதிக்கு. வரமினும் பிச்சை கேட்க. அலட்சியத்துடன் நுழைந்தேன் ஆண்டவன் சன்னதிக்குள், வரமினும் பிச்சை கேட்க. உணர்ந்தேன் உண்மையினை, உணர்ந்தேன் உண்மையினை, அனைவருமே பிச்சைக்காரர் என. உணர்ந்தேன் உண்மையினை, அனைவருமே பிச்சைக்காரர் என ஆண்டவன் முன்னே. திரும்பினேன் திருந்தியவனாய், திரும்பினேன் திருந்தியவனாய் பிச்சையிடும் எண்ணத்தில், திரும்பினேன் திருந்தியவனாய் பிச்சையிடும் எண்ணத்தில் காணவில்லை ஒருவரையும், அங்கே காணவில்லை ஒருவரையும். என்னுடைய அகங்காரமும் தான், ஆமாம், காணவில்லை ஒருவரையும் என்னுடைய அகங்காரமும் தான். கோவில் வாசலில் குரல் கேட்டேன், ஐயா தர்மம் போடுங்க. அலட்சியத்துடன் நுழைந்தேன் ஆண்டவன் சன்னதிக்குள், பரமனும் பிச்சை கேட்க. உணர்ந்தேன் உண்மையினை, அனைவருமே பிச்சைக்காரர் என ஆண்டவன் முன்னே. திரும்பினேன் திருந்தியவனாய் பிச்சையிடும் எண்ணத்தில் காணவில்லை ஒருவரையும் என்னுடைய அகங்காரமும் தான். நன்றி, வணக்கம்.